சகோஸ் வெல்கம் டு ஐமன் பிரதர்ஸ். குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பாருங்க, நல்லா இருட்டா இருக்குது, ஃப்ரெஷ்ஷா ஏர் கிடைக்கும். இது வந்து மார்னிங் எங்க அப்பா கூட நான் ரைடு போக போறேன். நாங்க வந்து ஏர்லி மார்னிங் ரைடு போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, பொங்கலுக்காக எல்லாரும் அழகான கோலம் போட்டிருக்காங்க. ஏர்லி மார்னிங் நல்லா சில்லா இருக்குது, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது, அதே நேரத்தில் நல்லா குழு குழுன்னு இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது. நாங்கள் போகிற இடமெல்லாம் எம்டியாக தான் இருக்குது. பாருங்கள், முன்னாடி தான் கொஞ்சம் வண்டி இருக்குது, ஆனால் பின்னாடி பார்த்தா நிறைய வண்டியே இல்லை, கொஞ்சம் வண்டி தான் இருக்குது, எம்டியாக இருக்குது ரோடே. இப்போ நம்ம வந்து பைக் ரைட் தான் போகிறோம், அப்புறம் நான் வந்து சைக்கிள் ரைடு போகலான்னு இருக்கேன். சான்ஸ் கிடைச்சா நம்ம போகலாம். சைக்கிள் ரைடு மார்னிங்க்கு மார்னிங்கில் போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நாங்கள் பைக் ரைட் போயிட்டுருக்கும் போது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஜாகிங் போயிட்டுருந்தாங்க. ஜாகிங் போகிறதும் கொஞ்சம் நல்லது, நம்ம காலுக்கும் நல்லது, நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ காலையில் எல்லாரும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் ஜாகிங் போகிறதுக்கு. இங்கே பார்த்தோம்னா ரெண்டு சைடும் இப்போ பச்சை பசியல்னு மரம் செடியெலாம் இருக்குது. இது நல்லா ஃபீல், குட் ஃபீல் கொடுக்குது. இது வந்து நல்லா ஃப்ரெஷ் ஏர் இங்கே தான் கிடைக்கும். இங்கே வந்து சிட்டிக்குள்ளே வந்து க்ரீனிஷாக பார்க்குறது ரொம்ப கஷ்டம், ரேர் கூட. ஆனால் இங்கே இருக்குது, இது கொஞ்சம் குட் ஃபீல் தருது, நல்லா இருக்குது. Thank you.
இப்போ நம்ம பார்க்கில் பார்த்தோன்னா நிறைய பேர் எக்ஸசைஸ் ஜாகிங்லாம் பண்ணதுக்காக வந்திருக்காங்க. பைக்ஸ்லாம் நிறைய இருக்குது பாருங்க. இப்போ வந்து நாங்கள் பிரிட்ஜ் மேலே ஏற போகிறோம். பிரிட்ஜ் மேலே யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கோம் பிரிட்ஜில். பிரிட்ஜு மேலே யாரும் இல்லாததுனால நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம். ஃபோட்டோ ஷூட் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இப்போ நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். உங்களோட சேனலுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.